ஹே கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம இருக்கக்கூடிய இடம் வந்து பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூர்லேருந்து ஆஃப் அன் ஹவர் ட்ராவல் பண்ணிங்கன்னா ஒரு ஆனைக்கட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்குது. இந்த ஆனைக்கட்டி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லாக அழகாக இருக்கும். நீங்கள் உள்ளே நுழைஞ்சிங்கனாலே ரொம்ப ஃபேமஸாக இருக்கும். அது ஒரு ஸ்டெச் ரோடு இருக்குது. அதில் வந்தீங்கன்னா கோயம்புத்தூர் இருக்கிறவங்களுக்கு நல்லா இந்த இடத்த பற்றி தெரியும். எல்லாருமே வீக்கெண்ட் ஆனால் இந்த சைடில் வர ஆரம்பிப்பாங்க. அது காரில் போகிறதுக்கும் பைக்கில் போகிறதுக்கும் சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம எதுக்காக இங்கே வந்திருக்கோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, மெட்ரோ சிட்டி டெவலப்பர்ஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அவங்களோட ட்ரீம் ப்ராஜெக்டாக கிட்டத்தட்ட 70 ஏக்கரில் லக்ஸுரி விலா அண்ட் ரெசார்ட்ஸ் பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம அதோட பிகினிங் ஸ்டேஜில் இருக்கோம். அதாவது வந்து பார்த்திங்கன்னா அந்த ப்ராஜெக்ட் வந்து அண்டர் கோயிங்லாம் போய்கிட்டு இருக்கு. கால் பண்ணி நம்மளை கூப்பிட்டுருந்தாங்க. நாங்கள் வர்ற இடமே வந்து சூப்பராக இருந்துச்சுங்க. அதாவது காலையில் நேரமாக கிளம்பி சன்ரைஸ்க்குள்ளாகவே வந்துட்டோம். வந்துட்டு இவ்வளோ நேரம் நாங்கள் சுற்றி சுற்றி பார்த்துட்டு இருந்தோம். இது எடுக்கும்போது கொஞ்சம் சன்னெலாம் ரைஸ் ஆயிடுச்சு. பட் ஆனால் இந்த இடம் வந்து அவ்வளோ அமைதியாக இருக்குது. நீங்கள் இந்த இடத்துல நின்று பார்த்தீங்கன்னா 360 மவுண்டன் வியூ தெரியுது கைஸ். இங்கே ஒரு மலை, இங்கே ஒரு மலை, இங்கே ஒரு மலை, அது ஃபுல்லாக சுற்றி இருக்குது. இந்த மலையோட அடிவாரத்தில் தான் இந்த பிளேஸ் வந்து இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய அம்யூனிட்டிஸ் இருக்குது. அதாவது வந்து வேர்ல்டு கிளாஸ் அம்யூனிட்டிஸ்னு சொல்லலாம். இப்போ யூஸ்வலாக எல்லாமே சொல்லுவாங்க. அந்த 3D மாடல் எனக்கு காமிச்சாங்க, நான் பார்த்தேன், ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்துச்சு. நீங்கள் வந்து ஃப்யூச்சரில் எனக்கு இந்த மாதிரி இடத்துல போய் வந்து செட்டில் ஆகி அப்படியே சூப்பராக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, உங்களுக்கு சூப்பரான ஒரு கண்டென்ட் தான் இது. தொடர்ந்து பாருங்கள். இதில் என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குது, இது என்ன ரேட்ஸு, என்னென்ன மாதிரி போயிட்டு இருக்குங்கிறது எல்லாத்தையும் உங்களுக்கு சொல்கிறேன். சார், இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா மெட்ரோ சிட்டி டெவலப்பர்ஸோட சேர்மன் முரளி சார் இருக்கார். ஹலோ சார். ஹாய் ராம். எவ்வளோ ஸ்டைலாக இருக்கார் பாரு சார். சொல்லுங்க சார். நான் சூப்பராக இருக்கேன் சார். சூப்பர் சூப்பர். நீங்கள் காலில் பேசும்போதே நான் கேட்டேன், எனக்கு ஆணை கட்டிங்கும் போது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு இடம். ஏன்னா நான் அடிக்கடி ட்ரைவ் பண்ணி வந்திருக்கேன். இந்த பக்கத்தில் இருக்கிற அகழியில் இருக்கிற ரிவர் ஆகட்டும், இந்த இடத்துக்குலாம் நிறைய வராங்க. கோயம்புத்தூர் இருக்கிறவங்களுக்கு இந்த இடம் ரொம்ப ரொம்ப ஃபெமிலியர். வெளியிருந்து பார்க்குறவங்களுக்கும் இந்த இடத்தை பற்றி தெரியும். ஜஸ்ட் ஆணை கட்டிங் கூகுள் பண்ணினாலே உங்களுக்கு வந்துடும். சார், நம்ம ப்ராப்பர்ட்டியை பற்றி ஒரு இன்ட்ரடக்ஷன் சொல்லுங்கள் சார். ஹாய் எவ்ரிபடி, மை நேம் இஸ் முரளிதரன், மெட்ரோ சிட்டி டெவலப்பர்ஸ். ஒரு 15 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இன் ரியல் எஸ்டேட் ஃபீல்டில் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ கோயம்புத்தூர், ஒசூர் அண்ட் பொள்ளாச்சி, இந்த 3 சிட்டிஸில் மோர் தென் 3000 ஹாப்பி கஸ்டமர்ஸோடு நல்ல ஹாப்பியாக நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். எல்லா உங்களோட சப்போர்ட்ஸ் அண்ட் பிளஸ்ஸிங்ஸில் ஆனைக்கட்டியில் ஒரு பிரம்மாண்டமான ஒரு ப்ராஜெக்ட் டெவலப்மெண்ட் போயிட்டுருக்கு. கோயம்புத்தூர்லேருந்து வெரி ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸில், ஜஸ்ட் ஹார்ட்லி இட் வில் டேக் ஒன்லி 1/2 hour ஆஃப் டைமில் நம்ம இந்த ப்ராஜெக்ட்டுக்கு வந்து ரீச் ஆகலாம். இது எங்கே இருக்குன்னா, நம்ம ஆனைக்கட்டியில் ஒரு பியூட்டிஃபுல்லான லொக்கேஷனில் ஒரு 360 degree மவுண்டன் வியூவில் ஒரு சூப்பராக லொக்கேட் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து மொத்தம் ஒரு 70 acres ஒரு பிரம்மாண்டமான வேர்ல்ட் கிளாஸ் அம்யூனிட்டிஸில் ஒரு ப்ராஜெக்ட் அமைச்சிருக்கோம். இந்த ப்ராஜெக்டோட பேர் வந்து மெட்ரோ சிட்டியின் நைரோ ரெசார்ட் அண்ட் லக்ஸுரி வில்லா. கோயம்புத்தூருக்கு நியர்பை டிஸ்டன்ஸில் ஒரு ஹில் ஸ்டேஷன் அப்படின்னு சொன்னால் நம்ம எல்லாருமே சொல்லக்கூடிய விஷயம் வந்து ஊட்டி. பட் ஆனால் இன்னொரு ஒரு ஹில் ஸ்டேஷன் பியூட்டிஃபுல்லாக இருக்குது, வெரி ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் கோயம்புத்தூர் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது ஆனைக்கட்டி ஹில் ஸ்டேஷன் தான். கம்ப்ளீட்டாக எங்கே திரும்பி பார்த்தாலும் உங்களுக்கு ஒரு மவுண்டெயின் வியூவில் ஒரு இன்பிட்வீனில் ஒரு வேலி டைப்பில் ஒரு சூப்பரான ஒரு ப்ராஜெக்ட் வந்து நாங்கள் கொடுத்துருக்கோம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா வேர்ல்ட் கிளாஸ் அம்யூனிட்டிஸான அவ்வளோ அம்யூனிட்டிஸ்கள் நாங்கள் கொடுத்துருக்கோம். இதில் ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும் அப்படின்னா உங்களுக்கு ஓப்பன் ஆம்பி தேட்டர் இருக்குது, வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது, மியாக்கி ஃபாரஸ்ட் ஒன்று வச்சுருக்கோம். அது இல்லாமல் 70 feet ஹைட்டில் டவர் ரெஸ்டாரண்ட் வச்சுருக்கோம். ஃப்ளோட்டிங் ரெஸ்டாரண்ட் இருக்குது, ஃபிஷ் பாண்டிங் இருக்குது. அது இல்லாமல் உங்களுக்கு கிட்ஸ் ப்ளே ஏரியா இருக்குது, ஸ்பா, ஜிம், இந்த மாதிரி நிறைய அம்யூனிட்டிஸ்கள் வந்து நாங்கள் இந்த ப்ராஜெக்டில் நாங்கள் கொடுத்துருக்கோம். சீ லெவல்லேருந்து 2500 feet உயரத்தில் நம்ம இருக்கோம். ஸோ அந்தளவுக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான லொக்கேஷனில் இருக்கும். ஸோ அர்லி மார்னிங் அண்ட் ஈவினிங் பார்த்திங்கன்னா அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக மிஸ்ட் ஃபார்ம் பண்ணி நல்ல கிளவுட்ஸ் எல்லாம் நமக்கே தெரியும், அப்படியே பாஸ் ஆகிறது நம்மளால் ஈஸியாக பார்க்க முடியும். அந்தளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு லொக்கேஷனில் நம்ம பண்ணியிருக்கோம். என்ட்ரன்ஸில் ஒரு பியூட்டிஃபுல்லான ஆர்ச், பிரம்மாண்டமான ஆர்ச் வித் செக்யூரிட்டி சர்வீஸோடு கொடுத்துருக்கோம். அது இல்லாமல் இந்த ப்ராஜெக்டில் வந்து எல்லோரும் இடம் வாங்கணும் அப்படின்றதுக்காக ஸோ நாங்கள் ஸ்டார்டிங் ஃப்ரம் 10 cents உங்களுக்கு இந்த ப்ராஜெக்டில் வந்து நாங்கள் கொடுத்துருக்கோம். வித் பேங்க் லோனோட நீங்கள் வாங்கிக்கலாம். ஏன்னா இந்த சைட் வந்து நாங்கள் DTCP அப்ரூவ்டாகவும் நாங்கள் பண்ணி கொடுத்துருக்கோம். சார், நான் வந்து பார்த்தேன் 3D மாடலில் வந்து இந்த இக்ளூ டைப்பில் வந்து நீங்கள் எனக்கு காமிச்சிருந்தீங்க, இதெல்லாம் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு. அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். ஆக்சுவலி இந்த 70 acres ப்ராஜெக்டில் வந்து ரெசார்ட் வந்து நாங்கள் 2 layers நாங்கள் கொடுத்துருக்கோம். டபுள் டெஸ்க் மெத்தடில் கொடுத்துருக்கோம். ஒன்று வந்து ரிவர் வியூவில் இருக்கும், இன்னொன்று பியூட்டிஃபுல்லாக மவுண்டெயின் வியூவில் இருக்கும். மேலேருந்து ஸ்ட்ரக்சர்டு ஃப்ரேம் வந்து கிராஸ் மாதிரி தெரியும், ஆனால் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா தான் அது ஒரு ரெசார்ட் மாதிரி தெரியும். ஸோ அந்தளவுக்கு ஒரு சூப்பராக லேண்ட்ஸ்கேப்பிங் மெத்தடில் நாங்கள் பண்ணியிருக்கோம். ரெசார்ட்டில் ஸ்டே பண்ணக்கூடியவங்களுக்கு நாங்கள் இங்கே மோர் தென் 50+ அம்யூனிட்டிஸ் வந்து நம்ம க்ரியேட் பண்ணி கொடுத்துருக்கோம். அந்த அம்யூனிட்டிஸ் எல்லாமே அவங்க வந்து யூட்டிலைசேஷன் பண்ணிக்கலாம். ஸோ அதில் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஓப்பன் ஆம்பி தேட்டர், மியாக்கி ஃபாரஸ்ட் யூஸ் பண்ணிக்கலாம், வாட்டர் ஃபால்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம், ஃப்ளோட்டிங் ரெஸ்டாரண்ட், டவர் ரெஸ்டாரண்ட், இண்டிபெண்டன்ட் ஸ்விம்மிங் பூல், சில்ட்ரன்ஸ் ப்ளே ஏரியா,
ஏரியா, ஃபிஷ் பாண்டிங், இந்த மாதிரி எல்லா அமெனிட்டிஸும் அவங்க ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் வந்து அவங்க யூட்டிலைஸ் பண்ணி. ஆனால் எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி இருக்கிறத நான் ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் கேள்விப்படுறேன் ஆக்சுவலி. நிச்சயமாக நீங்கள் சொல்கிறத நான் 3D மாடலிங் பார்க்கும்போது. ஸோ நம்ம இந்த மாதிரி வந்து ரியல் எஸ்டேட் பண்ணுறோம் அப்படின்னாலுமே எனக்கு ஹைலைட்டடாக இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்ச இடங்கிறனால தான் நான் நேராக வந்தேன். அப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இக்ளூ டைப்பு, ஏன்னா இப்போ அதெல்லாம் ரொம்ப ட்ரெண்டிங் ஆகிட்டுருக்கு சோஷியல் மீடியாவில். கண்டிப்பாக ஸோ அதனால் நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி எல்லாம் பண்ணியிருக்கீங்களா சார்? அதனால் நம்ம இப்போ நிற்கிற இடம் வந்து ஓப்பன் ஆம்பி தேட்டர், 500 to 700 சீட்டட் கெப்பாசிட்டியில் நாங்கள் இது பிளான் பண்ணியிருக்கோம். 7 டெஸ்கில் 7 லேயரில் வந்து நாங்கள் இதில் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணியிருக்கோம். ஒரு பியூட்டிஃபுல்லாக இருக்கும், மேரேஜ் ஃபங்க்ஷன் நடத்திக்கலாம், பர்த்டே ஃபங்க்ஷன் நடத்திக்கலாம், உங்களோட ஃபேமிலி ஃபங்க்ஷன்ஸ், கார்பரேட் ஆஃபிஷியல் பார்ட்டிஸ் எதுவானாலும் நீங்கள் ஓப்பன் ஆம்பி தேட்டரில் நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். எல்லாருமே ஃப்ரீயாக பண்ணி அக்சஸ் பண்ணிக்கலாம். ஆமாம், மெஹரா ரெசார்ட்டில் பிளாட் வாங்குறவங்களுக்கும் அது இல்லாமல் இங்கே ரெசார்ட்டில் ஸ்டே பண்ணக்கூடியவங்களுக்கும் காம்ப்ளிமெண்ட்ரியாக கொடுக்குறோம். ஓகே. ஸோ இப்போ நம்ம ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்கிறதுனால நிறைய அமெனிட்டிஸ்கள் வந்து இன்கம்ப்ளீட்டாக இருக்கும். பட் ஆனால் உங்களுக்கு 3D மாடல் வியூவில் உங்களுக்கு வீடியோவோ மோஷனில் கொடுக்குறோம். ஸோ ஆஸ் இட் இஸ் அதே போல் உங்களுக்கு ஃபீல்டுலையும் பண்ணி கொடுக்க போகிறோம். ஸோ இந்த டெவலப்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து ஏர்லி பேர்ட் ஆஃபருக்காக நாங்கள் இப்போதைக்கு கொடுத்துட்ருக்கோம். ஸோ இதை பற்றின ஆஃபர்ஸ் வந்து உங்களுக்கு நான் மறுபடியும் சொல்கிறேன். ஓகே சார். இப்போ நாம் இருக்கக்கூடிய இடம் வந்து ஃபாரஸ்ட் தீம்டில் நாங்கள் இது பண்ணியிருக்கோம். மியாக்கி ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்லி இதை வந்து பிளான் பண்ணியிருக்கோம். இந்த மியாக்கி ஃபாரஸ்ட் என்ன அப்படின்னா, திக் டென்ஸ்டு ட்ரீஸோடு நாங்கள் வந்து என்ட்ரன்ஸ் எலிவேஷன் வந்து நாங்கள் கொடுக்குறோம். இதுக்குள்ளே என்ட்ரானோன்னா உள்ளே வந்து ஒரு ஆர்டிஃபிஷியல் ஃபால்ஸ் வந்து நம்ம கிரியேட் பண்ணுறோம். இந்த ஆர்டிஃபிஷியல் ஃபால்ஸ் என்னென்னா, நம்ம நார்மல் ரிவர் வாட்டர்லேருந்து வரக்கூடிய வாட்டரும் ஆர்டிஃபிஷியலாக கனெக்ட் பண்ணக்கூடிய வாட்டரும் ஜாயின் பண்ணி வாட்டர் ஃபால்ஸை வந்து கேம்பஸில் இருக்க எல்லாருமே பயன்படுத்திக்கிறதுக்காக அந்த மாதிரி ஒன்று கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கோம். கம்ப்ளீட்லி சரௌண்டட் பை மவுண்ட் ன்றதுனால நிறைய ரிவர்ஸ் ஸ்ட்ரீம்ஸ்லாம் நம்மளோட ப்ராஜெக்ட்டில் வந்து கிராஸ் ஆகி போயிட்டுருக்கு. அந்த ரிவர்ஸ் ஸ்ட்ரீம்ஸ் எதுவுமே டிஸ்டர்ப் பண்ணாமல் அந்த வாட்டர் ஃப்ளோக்கு தகுந்த மாதிரி கேன்வா கன்ஸ்ட்ரக்ஷன் மெத்தட் மூலமாக டெவலப் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இப்போ இந்த ரிவர்ஸ் ஸ்ட்ரீம் அங்கே ரெசார்ட்டில் இருக்கவங்களுக்கு பிளாட்ஸ் இருக்கவங்களுக்கு உள்ளே போகும் தானே? எல்லாமே இது ஒரு பெரிய ஸ்ட்ரீமு. இது இல்லாமல் இன்னும் உங்களுக்கு 4-5 ஸ்ட்ரீம் இருக்குங்க. இந்த 5 ஸ்ட்ரீமு எல்லாமே ஆல் டுகெதர் எங்கே ஒன்றா கிளப்பாக கனெக்ட் ஆகுதுன்னா நம்மளோட ஃப்ளோட்டிங் ரெஸ்டாரண்ட்டில் வந்து கனெக்ட் ஆகும். அதுலேருந்து உங்களுக்கு ஓப்பன் ஆம்பி தியேட்டர் வழியாக கிராஸ் ஆகி போகும். சில்ட்ரன்ஸ் பிளே ஏரியா, ஃபிஷ் பாண்டிங், ரெசார்ட்டில் பார்த்தீங்கன்னா பியூட்டிஃபுல்லாக உங்களுக்கு தண்ணி போகிறது நல்லா தெரியும். அதனால தான் இந்த ரிவர் வியூவுக்கு வந்து நாங்கள் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கோம். வியூ சொன்னீங்களே, ரிவர் வியூ அண்ட் மவுண்டன் வியூ, ரெண்டு வியூ இருக்கு. ஆமாம். இப்போ நம்ம ஆனகட்டியிலிருந்து ஜஸ்ட் 2 மினிட்ஸில் நம்மளோட ப்ராஜெக்ட் போயிடலாம். அது எந்த ரோடுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சோலையூர் ரோட்டில் போகும்போது ஃபஸ்ட்டு ப்ராஜெக்டாக நம்மளோட ப்ராஜெக்ட் வந்துடும். ஏறக்குறைய 70 ஏக்கர்ஸில் ஒரு அருமையான ஒரு டிடிசி ஃபார்ம் ஹவுஸாக நாங்கள் வந்து அமைச்சு கொடுத்துருக்கோம். கேம்பஸ்க்குள்ளே வாங்கணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு 10 சென்ட்லேருந்தே நீங்கள் இந்த ப்ராப்பர்ட்டியில் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு ஏர்லி பேர்ட் ஆஃபராக ஒரு சென்ட்டின் விலை வெறும் 3,90,000 ரூபாய் கொடுக்குறோம். அது இல்லாமல் அடிஷ்னலாக உங்களுக்கு இதில் பேங்க் லோன் ஃபெசிலிட்டியோடு பண்ணித்தரும். இப்போ ஏர்லி பேர்டாக வாங்குறவங்களுக்கு அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்கிறதுனால ஒரு சென்ட்டின் விலை 3,90,000 ரூபாய் கொடுத்துட்ருக்கோம். ஆஃப்டர் கம்ப்ளீஷனுக்கு அப்புறம் டெஃபினட்டாக ரேட் வில் பி இன்க்ரீஸ்டு டு 4,90,000 ரூபீஸாக இன்க்ரீஸ் பண்ண போகிறோம். இப்போவே வாங்கிட்டீங்க அப்படின்னா ஒரு 25 சென்ட்ஸ் ஆஃப் லேண்டு நீங்கள் வாங்குறீங்க அப்படின்றப்ப உங்களுக்கு 25 லேக்ஸ் யூ கேன் சேவ் ஃப்ரம் திஸ் ப்ராப்பர்ட்டி. ஒரு அருமையான ஒரு வாய்ப்பு. இந்த ப்ராப்பர்ட்டி உடனே புக் பண்ணுங்கள் சார். இந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான ப்ராப்பர்ட்டியை வந்து யார் மோஸ்ட்லி லைக் பண்ணாங்க? ஏன்னா நீங்கள் நிறைய 15 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால நான் உங்ககிட்ட கேட்குறேன். மோஸ்ட் ஆஃப் NRI கஸ்டமர்ஸ், அது இல்லாமல் ஒரு ரிட்டையர்மெண்ட் லைஃப்காக பார்க்கக்கூடியவங்க, ஒரு IT செக்டரில் இருக்கக்கூடியவங்க, ஒரு டாக்டர்ஸ், இந்த மாதிரி ப்ரொஃபஷனல்ஸ் எல்லாருமே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ஆஸ் ஆஃப் நோ பண்ணிட்டு இருக்கக்கூடிய இந்த ஆஃபரை நிறைய பேர் பயன்படுத்திட்டு இருக்காங்க. ஸோ ஃபைனலாக நீங்கள் இந்த வீடியோ பார்த்துருந்துருப்பீங்க. எனக்கு என்னமோ தெரில, இந்த இடத்துல இந்த ரோட்டில் வந்து நான் அப்பவும் சொன்னார், இல்லை தம்பி நம்ம அங்கேயே வீடியோ எடுத்துக்கலான்னு. அதெல்லாம் முடியாது, இந்த ரோட்டில் வந்து இங்கே தான் முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அவர் கூட்டு வந்தேன். சூப்பராக இருந்துச்சு ப்ராப்பர்ட்டி. இவர் காமிச்ச அந்த ப்ராப்பர்ட்டிக்கு பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு அந்த கோகனட் இதுதானே சார், கோகனட் ஃபார்ம்லாம் இருந்துச்சு. அந்த ட்ரீஸ்குள்ளாம் போய் பார்த்தோம். வாட்டர் ஸ்ட்ரீம் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே வருதுங்க, நிறைய அம்யூனிட்டிஸ் இருக்குது. ஸோ நீங்கள் இந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சவங்க இந்த மாதிரி ராம்கண்ணன் வீடியோ போட்டுக்கிறான்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி இதை வந்து கனெக்ட் பண்ணுங்கள். சாரோட நம்பர் நான் டிஸ்கிரிப்ஷன் போகிறேன், ஸ்க்ரீன்லேயும் இருக்கும். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் இவர் சொன்ன அம்யூனிட்டிஸ்க்கு நான் எல்லா டீட்டெயில்ஸும் நான் கீழே மென்ஷன் பண்ணுறேன். மறக்காமல் செக் அவுட் பண்ணி பாருங்கள். இன்னொரு சூப்பரான வீடியோ மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச் சார், ரொம்ப சந்தோஷம். அதே போல் எங்களோட ட்ரீம் ப்ராஜெக்டாக ஆனகட்டியில் நாங்கள் சூப்பராக பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இப்போ அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்கிறதுனால உங்களுக்கு வாக் த்ரூ வீடியோஸாக நாங்கள் கொடுத்துருக்கோம். அந்த வாக் த்ரூ வீடியோஸ் ப்ளஸ் அந்த லிங்க் உங்களுக்கு நாங்கள் கொடுக்குறோம். அதை பார்த்துட்டு நீங்கள் வந்து உடனடியாக புக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்